வணக்கம் நேயர்களே, காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று அதிமுக நிறுவனர் அமரர் எம்ஜிஆரின் நினைவு நாள். அதிமுக பொன்விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் அதிமுக எப்படி செயல்பட்டு வருகிறது? குறிப்பாக எம்ஜிஆர் காட்டிய வழியில்தான் அதிமுக பயணிக்கிறதா அல்லது அவருடைய வழியில் இருந்து விலகிச் செல்கிறதா என்ற கேள்வியை முதன்மையாக வைத்து இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி என்று சொல்லப்படும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, வருமான வரித்துறை சோதனை, லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிப்பது வரை சென்றிருப்பது எதன் வெளிப்பாடு என்ற கேள்வியும் மிக முக்கியமானதாக எழுகிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி என்ற இடத்தை தக்க வைக்க அதிமுக எந்த அளவுக்கு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது என்ற கேள்வியும் கூடுதலாக எழுகிறது. இந்த அடிப்படையில் இன்றைய காலத்தின் குரல் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு தராசியாம், திரு துக்ளக் ரமேஷ் இணைகின்றனர். திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா, அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைகின்றனர். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு ரமேஷ், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அமரர் எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த கட்சி அதிமுக, அவர் வகுத்த பாதையில் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் பயணிக்கிறாங்களா, எப்படி பார்க்கலாம்? பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 34 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. அவர் மறைந்த பிறகு வாக்குரிமையை பெற்றிருக்கக்கூடிய இரண்டு இளைய தலைமுறையினர் அதற்கு பிறகு இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். ஆக 18 வயது நிரம்பிய பிறகு வாக்குரிமை பெறுகிற இரண்டு தலைமுறையினர் உருவான பிறகும் கூட இன்றைக்கும் அவருடைய திரைப்படம் வெற்றிகரமாக ஓடுகிறது. அவரால் ஒரு இயக்கம் உயிர் பெற்றிருக்கிறது. அவருடைய நினைவை போற்றுகிற லட்சக்கணக்கான ஏழைகள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய இரவா புகழுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த இயக்கம் அந்த திசையில் பயணிக்கிறதா என்பது நீங்கள் எழுப்பிய ஒரு கேள்வி. தொடக்கத்திலேயே கூட நீங்கள் அந்த கேள்விக்கு பின்னணியாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கேள்விக்கு என்ன பின்னணி என்பதற்கு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஒழுக்க புரட்சியை, அரசியலில் ஊழலுக்கு எதிரான ஒரு போர்க்குரலை முதல் முதலில் எழுப்பியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் 72 எழுப்பியதை நினைவூட்டி இன்றைக்கு அதிமுகவில் சேர்ந்த பல பேர் மீது வழக்குகள் இருப்பதை நீங்கள் சுட்டிக்காட்டி இந்த நிலையை ஒப்பிட்டு நீங்கள் இந்த கேள்வியை கட்டமைத்திருக்கிறீர்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதே களங்கத்தை பூச எந்த ஊழல் எதிர்ப்பு அரசியலை அவர் முன்னெடுத்து அரசியலில் வெற்றி பெற்றாரோ அதே ஆயுதத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பரிதாபகரமான தோல்வியை தழுவியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும், எந்த ஒரு வழக்கும் வரவில்லை, நிரூபிக்கப்படவில்லை. வெறும் அவதூறுகளாகவே தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மதிப்புக்குரிய என்னுடைய அண்ணன் மூத்த சகோதரர் திரு ஷியாம் அவர்களுக்கு தெரியும். ஒரே காலகட்டத்தில் அவர் எனக்கு மூத்தவர், ஆனால் அவருக்கு பின்பு நான் வந்தாலும் கூட அதே காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் தீவிரமாக இருந்தோம். அவருக்கு நன்றாக நினைவிருக்கும் எப்படி போஃபோஸ் பீரங்கியை தெருவிலே கட்டி வைத்தார்களோ அதை போல பால்டிகா பல்கேரியா கப்பல் ஊழல், அதில் எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்டார் என்று சொல்லி தெருவெங்கும் கட்டி வைத்தார்கள். ஆனால் அது மக்களிடம் எடுபடவில்லை. அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் அவர் அமோக வெற்றி பெற்றார். அது மட்டுமல்ல, அது என்ன ஒரு பெரிய வேடிக்கை என்றால் வாங்காத கப்பலில் எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும் என்று அதிமுக தரப்பில் வலுவான வாதம் முன்வைக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தது. கப்பல் வாங்கியிருந்தால், ஊழல் நடந்திருந்தால் அப்படி என்று நீட்டிக்கொண்டே போனார்கள். அதன் பிறகு பல்வேறு வேறு சில விஷயங்களை, இன்னொரு விஷயம் முக்கியமாக கிளப்ப பார்த்தார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் எஸ்டிஎஸ் அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் கிளப்பி பார்த்தார்கள். அதுவும் எரிசாராய குற்றச்சாட்டு என்று கிளப்பி பார்த்தார்கள். அதுவும் முனை முறிந்து போனது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நொறுங்குகிற அளவுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் என்றால், எம்ஜிஆர் அவர்கள் 10 காலம் இந்த தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத செல்வாக்கு மிக்க முதலமைச்சராக இருந்தார். 3 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் கேட்பது, எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையிலே இருந்தபோது அவருக்கு என்ன சொத்து இருந்தது? நான் பட்டியலிடுகிறேன். ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம், லாயிட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய வீடு, ராமாவரம் தோட்டம், ஆலந்தூர் கடைகள், சத்யா ஸ்டுடியோ. நான் அறைகூவலாக கேட்கிறேன், இந்த சொத்துக்களை தவிர ஒரு புதிய சொத்து எம்ஜிஆர் பதவி விட்டு இறங்கிய போது அவர் பக்கம் சேர்ந்திருந்தது
என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கும் சொல்ல முடியுமா? சரி, எம்ஜிஆர் மீதான ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் பல்வேறு வரலாற்று சான்றுகள் எல்லாம் குறிப்பிட்டு பேசுறீங்க. இன்னைக்கு நம்ம விவாதத்தினுடைய மையப்பொருள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக இருந்த சில விஷயங்களை நான் சொன்னேன். இப்போது அதிமுக இயங்குகிற விதமே மாறிவிட்டது. இப்போது அல்ல, ஒரு 10-20 ஆண்டுகளாகவே மாறிவிட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு கூட, சரி, ஒரு 10-20 ஆண்டுகள் சொன்னீங்களா, அந்த கட் ஆஃப் டேட் எப்படி வைக்கிறீங்க, என்ன அடிப்படையில்? இல்லை, நான் அதை சொல்ல வருகிறேன். அதிமுகவினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், நண்பர் கருணாவுக்கும் தெரியும், நண்பர் ஷியாம் அவர்களுக்கும் தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொதுக்குழு செயற்குழுவில் எல்லாம் வந்து ஒரு வைப்ரன்ட் டிஸ்கஷன் நடக்கும். பல மணி நேரம் பொதுக்குழு செயற்குழு நடைபெற்றிருக்கிறது. நான் எல்லாம் கவரேஜ் போயிருக்கிறேன். அப்போது ஆரம்ப காலகட்டத்திலே நான் ஒரு சிறிய சிறிய பத்திரிகைகளில், அதிமுக சார்பு பத்திரிகைகளில் பணியாற்றி இருக்கிறேன். 88 வரை ஓராண்டு காலம் நவசக்தியில் இருந்தேன். ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் துக்ளக்கோடு என்னுடைய பயணம் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்ல வந்தது, ஒரு ஆரோக்கியமான விவாதம், மிக சீரியஸான பிரச்சனைகள் மீது கம்யூனிஸ்ட் கட்சியிலே வந்து தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது விவாதம் நடக்கும். அதிமுகவிலே பொது பிரச்சனைகள், சீரியஸான பிரச்சனைகள் விவாதம் நடக்கும். சொல்லப்போனால் எம்ஜிஆர் வந்து கையில பச்சை குட்டை சொன்னார் என்பதன் மீது விவாதம் நடந்து மாற்று கருத்து முன்வைக்கப்பட்டு 2-3 பேர் தனி கட்சி கண்டார்கள். ஆகவே ஒரு வைப்ரன்ட் டிஸ்கஷன் இருக்கும். இப்போது அதெல்லாம் கிடையாது, அருகிவிட்டது. பொதுக்குழுவும் கிடையாது, செயற்குழுவும் கிடையாது. நடக்கும் சம்பிரதாயமாக தீர்மானங்களை முன்கூட்டியே டைப் செய்து வந்து அந்த படிப்பது, ரெண்டு பேர் படிப்பார்கள். அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இல்ல, இன்னார் வழிமுடிந்தார் என்று சொல்வார்கள். 4 பேர் பேசி முடித்து விடுகிறார்கள். அவைத்தலைவர் பேசுகிறார், இன்னொருவர் பேசுகிறார். இல்லை என்றால் யாரையாவது தயார் செய்து வைத்து இதை மட்டும் பேசு என்று சொல்லி பேசுகிறார்கள். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலாவது 96 கட்சி தோற்ற போதும் சரி, பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்திலும் சரி, பொதுக்குழுவிலே விவாதம் அனுமதிக்கப்பட்டது. கட்சி ஏன் இந்த நிலையை எட்டியது என்று அனுமதிக்கப்பட்டது. அதே போல சரியாக செயல்படாத நிர்வாகிகள் யார், சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர் யார், எம்எல்ஏ யார், உங்கள் கருத்தை எழுதி பெட்டியிலே போடுங்கள் என்று கேட்டார்கள். அதில் நிறைய புகார்கள் வந்தன. அதன் மீது சில செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். கிண்டியிலே ஒரு நீண்ட பல நாட்கள் விவாதம் நடைபெற்றது. ஆகவே அந்த இதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது, விவாதமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்து அதிமுக மாதிரி இன்னைக்கு கிடையாது, கிடையாது. ஆரோக்கியமான பூர்வாதம், ஜனநாயக பூர்வமான விவாதம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு தன் மீது நம்பிக்கை இருந்தது. ராகவானந்தத்தை பொதுச் செயலாளராக்கினார், பாவுசாவை பொதுச் செயலாளராக்கினார். இவர்கள் கெட்டியாக பதவிகளை பிடித்துக் கொண்டு ஒரு இதுவாக இருக்கிறார்களே தவிர ஆரோக்கியமான விவாதங்களை அனுமதிப்பதில்லை. செட்டப் விவாதங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, திரு ஷியாம், இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்ல, ஆரோக்கியமாகவும் ஜனநாயக பூர்வமாகவும் இன்னைக்கு செயல்படல அப்படின்ற பார்வை முன் வச்சா, அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் ஆரோக்கிய பூர்வமாகவும் ஜனநாயக பூர்வமாகவும் அதிமுக எப்படி செயல்பட்டது? எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவர் மக்கள் திலகம் என்று ஏன் அழைக்கப்பட்டார்?